வணக்கம். நான் முனைவர் சவுந்தரராஜபெருமாள், செயல் இயக்குனர் பொறுப்பு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சென்னை. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க் பற்றியும் பிளானடேரியம் பற்றியும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் சார். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் என்பது 1983 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மையமானது சென்னையிலே பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தை தோற்றுவித்துள்ளது. 1988 பிர்லா குழுமத்தினுடைய நிதியுதவி பெற்று பிஎம் பிர்லா கோளரங்கமானது அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1990 பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தின் உள்ளே பல்வேறு அறிவியல் காட்சிக்கூடங்கள், சயின்ஸ் கேலரிஸுடன் கூடிய அறிவியல் மையமானது தோற்றுவிக்கப்பட்டது. இப்படியாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய அறிவியல் பரப்புரை நிகழ்த்து செய்கின்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக நிறுவப்பட்ட இந்த அறிவியல் மையமானது மெல்ல மெல்ல நாளும் வளர்ச்சி பெற்று இன்றைய தினம் மிகச்சிறந்த முறையிலே செயலாற்றி வருகிறது. இந்த மையத்திலே விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ISRO நிறுவனத்துடைய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருடன் இணைந்து விண்வெளி ஆராய்ச்சியிலே இந்தியாவினுடைய பங்களிப்பை பற்றிய விவரங்களை வருகையாளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலே மிகச்சிறந்த ஒரு காட்சிக்கூடம், விண்வெளியில் இந்தியா என்னும் காட்சிக்கூடம் அமைக்கப்பட்டது. பின்னர் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய டெக்னிக்கல் மற்றும் ஃபைனான்சியல் சப்போர்ட்டுடன் டிஃபென்ஸ் ரிசர்ச் கேலரி, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு துறையிலே நாம் பயன்படுத்துகின்ற தளவாடங்கள், அவற்றுடைய தொழில்நுட்ப சிறப்புகள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தும் வகையிலே டிஃபென்ஸ் ரிசர்ச் கேலரி ஒன்றும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. நம்முடைய இந்த சுற்றுச்சூழலானது பாதிப்பு அடையாத வண்ணம், குளோபல் வார்மிங் என்கின்ற ஒரு தீங்கு நேரா வண்ணம் மின்னாற்றலை உற்பத்தி செய்வதற்காக நமது இந்திய நாடு பல்வேறு இடங்களிலே அணுக்கரு ஆற்றல் கூடங்களை நிறுவி வருகிறது. அணுக்கரு ஆற்றல் எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த அணுக்கரு ஆற்றல் மையங்களினுடைய பாதுகாப்பு முறைகள், இது போன்ற அடிப்படை விஷயங்களெல்லாம் வருகையாளர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் NPCIL என்கின்ற நம்முடைய அரசு நிறுவனங்களுடன் இணைந்து இங்கு மிகச்சிறப்பான முறையிலே நியூக்ளியர் ரிசர்ச் கேலரி ஒன்று, அணுக்கரு ஆற்றல் காட்சிக்கூடம் ஒன்றும் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அதனை கண்டு பல்வேறு செய்திகளை அறிந்து வருகிறார்கள். இது போன்ற பல்வேறு காட்சிக்கூடங்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி வெளிப்புற அறிவியல் பூங்காக்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அறிவியல் பூங்காக்களிலே மாணவ செல்வங்கள் எளிய முறையிலே விளையாட்டுகளில் ஈடுபடுகிற பொழுதே அவற்றில் உள்ள அறிவியல் செய்திகளை, அறிவியல் தொழில்நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பல அறிவியல் காட்சி பொருட்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி கோளரங்கமானது 1988 நிறுவப்பட்டு தொடர்ந்து பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு பயன்பெற்று வந்தனர். இந்த நிலையிலே உலகத்தரத்திலே இந்த கோளரங்கத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது இங்கு அமைக்கப்பட்டுள்ள 15 மீட்டர் விட்டம் கொண்ட கோளத்தை மேற்கூரையாக கொண்ட கோளரங்கத்திலே மேற்கூரை உட்பட மாற்றியமைத்து புதிய கோளரங்க கருவிகளையும் புதிய வகையிலான எண்ணிலக்க டிஜிட்டல் பிளானடேரியம் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முறையிலே மிகச்சிறப்பான முறையிலே பொதுமக்கள் வந்து வானவியல் செய்திகளை அறிந்து கொள்ளும் வண்ணம் டிஜிட்டல் பிளானடேரியம் சிஸ்டம் ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி இந்த நம்முடைய பூமி பந்தானது தொடர்ந்து மாற்றங்களை சந்தித்து வருகிறது. இந்த நம்முடைய புவிக்கோளத்திலே புவியின் பரப்பு மற்றும் நீர்க்கோளம், அதாவது கடற்பரப்பு மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றில் நிகழ்கின்ற மாற்றங்களை உடனுக்குடன் நேரடியாக லைவ் தெரிந்து கொள்வதற்காக மினியேச்சர் வெர்சன் ஆஃப் அவர் குளோப் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய பூமிப்பந்தினுடைய சிறிய வடிவத்திலே ஒரு கோளத்தில் அறிவியல் என்கின்ற ஒரு அமைப்பு இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இதற்கு வந்து நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற அமெரிக்க ஆய்வு மையத்திலிருந்து
விண்கலங்களிலிருந்து பெறப்படுகின்ற செய்திகள் நேரடியாக பெறப்பட்டு உடனுக்குடன் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. எனவே புவியிலே எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் நடைபெறுகின்றன, எங்கெங்கெல்லாம் நீரோட்டங்கள், கடல் நீரோட்டங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றன, எங்கெல்லாம் வந்து விமானங்கள் கிளம்புகின்றன, எங்கெல்லாம் அவை சென்றடைகின்றன என்பதையெல்லாம் நேரடியாக, அதுபோல் எங்கெங்கெல்லாம் மேகங்கள் மூடியுள்ளன, எங்கெங்கெல்லாம் புயற்காற்றுகள் வீசுகின்றன, எங்கெல்லாம் கடுமழை சூறாவளி நிகழ்கிறது, எங்கெல்லாம் நில அதிர்வோ அல்லது நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, உடனுக்குடனே அந்த வினாடியிலே இங்கு நாம் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையிலே ஏற்பாடுகள் செய்ய அந்த கோளத்திலே வந்து வசதிகள் உள்ளன. அது மட்டுமன்றி நம்முடைய புவியிலே பல்வேறு இடங்களிலே எங்கெங்கெல்லாம் வந்து காற்றை மாசுபடுத்துகின்ற வாயுக்கள் எந்த அளவிலே வெளிப்படுகின்றன என்பதையெல்லாம் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் கடற்பரப்பிலே எங்கெல்லாம் வந்து மீன்வளம் போன்ற கடல் உணவு வளங்கள் எங்கிருக்கிறது என்பதை உடனடியாக நேரடியாக தெரிந்து கொள்ளும் வண்ணம் அங்கு விண்கலங்களின் உதவியால் பெறப்படுகின்ற செய்திகளுடன் டேட்டாவுக்கு தரவுகளுடன் இங்கு அந்த செய்திகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. அனைத்தையும் மாணவ செல்வங்களும் பொதுமக்களும் கண்டு பயன்பெற்று வருகிறார்கள். சார், உங்களுடைய ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் நீங்கள் என்னெல்லாம் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அதோட சப்ஜெக்ட் மேட்டர் அதை பற்றி எலாபரேட். அதாவது என்னுடைய அறிவியல் ஆய்வு பணிகளை வந்து நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் என்கின்ற நிறுவனம், நம்முடைய இந்திய நாட்டிலே வான் இயற்பியல் ஆய்வுக்காக நிறுவப்பட்ட, மத்திய அரசால் நிறுவப்பட்ட தலைசிறந்த நிறுவனமாகிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸிலே ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டேன். பின்னர் அந்த மையத்திலேயே வந்து அறிவியலாளராக பணிபுரிந்திருக்கின்றேன். மிக பெரிய தொலைநோக்கிகள் அமைந்த காவலூர் என்கின்ற இந்தியாவிலேயே ஜபாது மலையிலே இருக்கக்கூடிய காவலூர் என்கின்ற இடத்தில் உள்ள அந்த வானாராய்ச்சி மையத்திலே அறிவியல் பணிகளை மேற்கொண்டேன். எனது அறிவியல் ஆய்வுகளிலே எக்ஸ்கதிர் நிறமாலை வரிகளை ஆய்வு செய்வது, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்கின்ற முறையிலே வந்து ஆய்வுகளை மேற்கொண்டேன். எப்படி நம்ம வந்து காண்கின்ற ஒளிகளிலே வந்து வண்ணங்களை பிரித்து அந்த ஆற்றல்களை வைத்து நம்ம எப்படி நம்ம நிறமாலைகளாக பிரித்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறோமோ அதுபோல் எக்ஸ்கதிர் நிறமாலைகளை ஆய்வு செய்து நம்ம குவாசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம வெகு தொலைவிலே நம்முடைய பேரண்டத்தினுடைய எல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய அண்டங்கள், கேலக்சிஸ் இருக்கின்றனாலோ அவைகள் வந்து எப்பொழுதும் வந்து மிகவும் ஆக்டிவாக மிகவும் விகரசாக இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்கிறது என்பதை போன்ற ஆராய்ச்சிகள், ஆக்டிவ் கேலக்சிஸ் குவாசர் என்றெல்லாம் சொல்கின்றோமே, இவை அவ்வளவு தொலைவிலே பல பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவிலே இருந்தால் கூட அவற்றிலிருந்து அனைத்து கதிர்வீச்சுகளும் நம்மை வந்தடைகின்றன. இவ்வளவு ஆற்றல் எப்படி வெளியிடுகின்றன என்பதை பற்றின ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம். அவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணமாக விளைவது வந்து அந்த கேலக்சிஸினுடைய மையத்திலே வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்வார்கள், நம்முடைய சூரியனுடைய நிறையைப் போல மில்லியன் மடங்கு அதிக நிறை கொண்ட கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் அங்கு இருப்பதாலும் அவை வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் வெகு வேகமாக அக்ரீட் செய்வது, அதாவது வந்து ஈர்த்து கொள்ளு, தன்னுடைய ஈர்ப்பு வட்டத்துக்குள்ளே ஈர்த்து மிக விரைவாக அவை சுழன்று அந்த போன்ற நிகழ்வுகள் காரணமாக கடுமையான வெப்பத்தையும் அதிக ஆற்றல் மிக்க கதிர்வீச்சுகளையும் அந்த பகுதியிலிருந்து வெளியிடுவதை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்தோம். எனது ஆய்வு பணியிலே கருந்துளைகள், அதாவது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் என்று சொல்கிறோமே, அவைகள் இருப்பதற்கான இன்டைரக்ட் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள், அதற்கான சான்றுகளை கண்டுபிடித்து எங்களுடைய ஆய்வுக் கட்டுரையிலே சமர்ப்பித்திருக்கிறேன். இந்த என்னுடைய ஆய்வுக் கட்டுரையானது நாசா என்கின்ற அமெரிக்க நாட்டினுடைய நாசா ஆய்வு மையத்திலே எக்ஸ்ரே தொலைநோக்கி, சந்திரா எக்ஸ்ரே தொலைநோக்கி என்று சொல்வார்கள், அந்த தொலைநோக்கியை விண்ணிலே ஏவிய ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றிற்கு பாராட்டுதல்களையும் பெற்ற ஒரு ஆய்வுக் கட்டுரையாக அது திகழ்கிறது. அந்த காலகட்டத்திலே பல்வேறு உலக தரம் வாய்ந்த ஏடுகளிலே, அறிவியல் ஏடுகளிலே நாங்கள் எங்களுடைய அறிவியல் கட்டுரைகளை, நாங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம், அவற்றில் பெரும்பாலானவை புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்திய ஆய்வுக் கட்டுரைகள், அவற்றையெல்லாம் நாங்கள் பதிவு செய்துள்ளோம். சார், உங்களுடைய ரிசர்ச் டைமில் நீங்கள் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸோட சப்மிஷன் பேப்பர்ஸ் 2-3 பற்றி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர்ஸ். ஓகே, ஆய்வுகளில் வந்து சில சுவாரஸ்யமான சில கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, அவற்றை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உதாரணமாக இப்பொழுது நிறமாலை வரிகள் அப்படின்ற நம்ம பார்க்குறோம், அதாவது ஒரு
ஒரு திரள், வாயுத்திரள், வாயுத்திரள் சுழல்கின்ற பொழுது அவற்றிலிருந்து வெளிவிடுகின்ற அந்த நிறமாலை வரிகளையெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி, அதாவது நம்ம வாயுத்துறல்ங்கிறது வந்து ஒரு நெபுலாசிட்டி இல்லாட்டி கேஸ் கிளவுட் இந்த மாதிரி, இது வந்து அவற்றை வந்து நம்ம ஆய்வு செய்கிறப்ப அந்த நிறமாலை வரிகளுடைய அகலம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோ வேகமாக அந்த வாயுத்துறல் சுழல்கிறது என்ற, இது வந்து கெப்ளருடைய விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்படுவது, எவ்வளோ வேகமாக சுழல்கிறது என்பதை நம்மால் எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். நாம் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த குவாசர் இவற்றில் வந்து பார்த்திருக்கலாம்னா, அந்த குவாசருடைய மையப்பகுதியிலிருந்து வெளிவருவதுதான் அந்த எக்ஸ் கதிர்கள். ஸோ அதனுடைய குவாசருடைய மையப்பகுதிக்கு சென்று நாம் அது எப்படி இருக்கிறது, அங்கே உள்ள அந்த இயற்பியல் பகுதிகள், அதாவது ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் தி இன்டீரியர் ரீஜன் ஆஃப் தி குவாசர்ஸ், இதை பற்றினா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதனுடைய மையத்திலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும். மையப்பகுதியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எடுத்து வருவது எக்ஸ் கதிர்கள். இந்த எக்ஸ் கதிர்களுடைய நிறமாலை வரிகளுடைய அகலம், இந்த எக்ஸ் கதிர்கள் வெளியிடுகின்ற அந்த வாயுத்திரளானது மில்லியன் டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான அளவுக்கு வெப்பம் கொண்டவை. ஸோ அந்த பகுதிகளிலிருந்து வெளி மிகுந்த வெப்பம் கொண்டிருப்பதனால் அங்கு இரும்பு கூட இருக்கும். அந்த இரும்பு கூட வந்து அதிகபட்சமாக அயனியாக்கம் பெற்றிருக்கும். ஸோ அயனியாக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோ வெப்பம் கொண்ட பகுதி என்று பொருள். ஸோ மிகுந்த வெப்பம் கொண்ட அயனியாக்கம் பெற்ற இரும்பினுடைய நிறமாலை வரிகளை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம். அவற்றினுடைய நிறமாலை வரிகளினுடைய அகலம், அதாவது ஃபுல் வித் அட் ஹாஃப் மேக்ஸிமம்னு சொல்லுவார்கள், அந்த அகலத்தை வந்து நாங்கள் ஆய்வு செய்த பொழுது அது அந்த வாயுத்திரளானது சுழல்கின்ற வேகம் மிக மிக அதிகமானது, அதாவது ஒளியின் வேகத்திலே ஒரு ஃப்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேகமாக சுழல்வதை கண்டுபிடித்தோம். இவ்வளவு வேகமாக சுழல்கின்ற ஒரு பொருள் சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸை வந்து, அதாவது மைய விளக்கு விசையால் வந்து சிதறடிக்காமல் அது வந்து சுழன்று கொண்டு ஒரே இடத்தில் அந்த சுழன்று கொண்டு இருக்கிறது என்றால், சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் என்ற மைய ஈர்ப்பு விசையை செலுத்துகின்ற அந்த ஈர்ப்பு விசை மிக கடுமையானதாக இருக்க வேண்டும். ஸோ ஒளியினுடைய வேகத்தில் வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு பொருள் வேகமாக சுழல்கிறது என்றால் அதனை ஈர்த்து பிடித்திருக்க பொருளுடைய மாஸ் நிறை எவ்வளவு என்று நாங்கள் ஆய்வு செய்த பொழுது அதனுடைய நிறை சூரியனுடைய நிறை போல பல மில்லியன் மடங்கு இருப்பதை வந்து நம்மால் உணர முடிந்தது. ஸோ இவ்வளவு மிகப்பெரிய நிறை மிகச்சிறிய ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது கருந்துளையாகத்தான் இருக்க முடியும் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்து ஒரு கருந்துளை இருப்பதற்கான ஆதாரத்தை எங்களுடைய அந்த கட்டுரையிலே வெளியிட்டோம். இது ஒரு மனதிற்கு ஒரு இனிய ஒரு கண்டுபிடிப்பு. வருங்காலத்தில் பசங்க படிக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான கோர்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னாக்க அவங்க எந்த மாதிரியான ஆஸ்பிரேஷனோடு இருக்கணும், இப்போது ஒரு 8th class படிக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது எப்படி படித்து மேலே வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மெத்தடாலஜி தான் இருக்கா. இப்போ வான இயற்பியலில் வந்து நான் இப்போ பேசினப்பெல்லாம் நீங்கள் வந்து நிறைய வந்து ஆர்வம் மாணவ செல்வங்களிடையே உண்டாகி இருக்கக்கூடும். அதாவது வான இயற்பியல் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்முடைய இயற்பியலுடைய ஒரு துறை, அதாவது ஒரு பிரிவு. நம்ம இயற்பியலுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே நம்ம வந்து வான அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இப்போ நான் சொன்ன குவாசர்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் லேபரேட்டரிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஏனென்றால் அந்த பகுதியில் தான் மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் வெப்பநிலை இருக்கிறது, அந்த பகுதியில் தான் கடுமையான ஈர்ப்பு விசைகள் அது, இவற்றெல்லாம் நம்ம லேபரேட்டரிஸில் உருவாக்கி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான ஈர்ப்பு விசை, கடுமையான மின்காந்த விசை, கடுமையான வெப்பநிலை, இவையெல்லாம் வந்து நம்ம வந்து அற்புதமான ஒரு லேபரேட்டரிஸாக நம்ம வானத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அதை கருதிக்கலாம். இங்கிருந்து நம்ம அங்கே செல்ல முடியாவிட்டாலும் தொலைநோக்கிகளின் உதவியாலும் விண்கலங்களின் உதவியாலும் அவற்றை வந்து நம்ம வந்து உற்று நோக்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ எனவே அவற்றையெல்லாம் வந்து ஒரு லேபரேட்டரிஸாக கருதி கொண்டு அவற்றையெல்லாம் வந்து நம்ம வான் இயற்பியல் அதாவது அஸ்ட்ரோஃபிசிக்கல் ரிசர்ச் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்வமுள்ள மாணவர்கள் இவற்றில் ஆய்வு செய்து புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிகழ்த்தலாம். ஏன்னா இந்த துறையில் வந்து நிறைய விஷயங்கள் நாம் அறியாததாகவே இருக்கிறது, இன்னும் புரிபடாததாகவே இருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் புதிராகவே இருக்கிறது. மாணவ செல்வங்களை வந்து இவற்றையெல்லாம் கண்டறிந்து இவற்றை உலகத்து உடத்துவதற்காக அவை காத்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் இயற்பியலிலே உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்பியல் மட்டுமல்ல கணிதத்திலையும் வந்து நம்முடைய ஆர்வம் மிக அதிகமாக இருக்கணும், அதில் திறமையும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இயற்பியல் என்பது பார்த்துக்கலாம் கணிதத்தோடு ஒன்றிணைந்து பிணைந்து வருவது. எனவே கணிதமும் இயற்பியலும் ஒன்றிணைந்தது. எனவே இயற்பியலில் வந்து மிக
மிக ஆர்வமும் அதிக நாலேஜும் நீங்கள் வளர்த்துக்கணும். ரெண்டாவது, இதன் பின்னர் வந்து நம்ம வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு முடித்தது பின்னாடி முதுகலைப்பட்ட படிப்பு இயற்பியலிலோ அல்லது கணிதவியலிலோ படித்தால் இந்த அஸ்ட்ரோஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரிஸ், அதாவது பெரிய பெரிய மையங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், வானவியல் ஆய்வு மையங்களிலே சேர்வதற்கு ஏதுவாக இருக்கும். பெரும்பாலும் டெக்னிக்கல் படித்து வருபவர்களுக்கும் சில இடங்களில் வந்து வாய்ப்புகள் உள்ளன. என்றாலும் இயற்பியல் துறையிலே படித்து வருகின்ற மாணவர்கள் இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரிசர்ச்சில் வந்து முன்னிலை வகிக்கிறார்கள். சுப்பிரமணியம் சந்திரசேகரை பற்றியெல்லாம் நாம் சொல்கிறோம். அவர்களும் வந்து நம்முடைய பிரசிடென்சி கல்லூரியிலே இயற்பியல் துறையிலே இயற்பியல் முதுகலை பட்டம் பெற்று தான் பின்னால் வந்து மிகப்பெரிய அஸ்ட்ரோஃபிசிஸ்டாக மாறினார். ஆகவே இயற்பியல் துறையிலே படித்து அதன் பின்னர் இந்த மையங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதற்காக வந்து தேர்வு நடத்துகின்றன. அந்த தேர்விலே வந்து நாம் வெற்றி பெற வேண்டும். அதன் பின் இந்த அறிவியல் ஆய்வு மையங்கள், அதாவது அஸ்ட்ரோஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரிஸ், பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்று ஒன்று உள்ளது, பூனாவிலே வந்து அயுகா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரோனமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்று உள்ளது, அப்புறம் அகமதாபாத்தில் ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி என்று உள்ளது. இப்படியாக இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலே நைனிடாலில் கூட வந்து ஒரு வானாய்வு கூடம் ஒன்று உள்ளது. இப்படியாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வான் ஆராய்ச்சி மையங்களிலே சேர்ந்து நாம் ஆய்வு படிப்புகளை மேற்கொள்ள முடியும்.